வைரஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப சிறிய ஒரு கிருமி. மனிதர்கள், மிருக ஜீவன், தாவர வகைகளுக்குள்ள இருந்தால் மட்டுமே அது உயிர் வாழ முடியும். இந்த மூணு விதமான உயிர் ஜீவன்களுக்குள்ள இருக்கும்போது அது பல்வேறு விதமான வியாதிகளை அது உண்டாக்குது. வைரஸ் முதலாவது கண்டுபிடிச்ச வருஷம் எப்போ பார்த்தீங்கன்னா 1892 வருஷம். அந்த வருஷத்துலேருந்து பல்வேறு விதமான வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. மனிதர்களை மட்டுமே தாக்கக்கூடிய வைரஸ் கிட்டத்தட்ட 219 விதமான வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு வைரஸுமே அதோடைய ஸ்ட்ரக்சர், அதாவது வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த வைரஸ்க்குள்ளே என்ன ஒரு பொருள், ஆர்என்ஏ இல்லை டிஎன்ஏ வைரஸா அப்படின்னு அதையும் கண்டுபிடிச்சி, இதை வச்சு அந்த வைரஸ் வந்து பல்வேறு விதமான கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இந்த வைரஸுக்கு ஒரு பேரும் கொடுத்து அதுக்கு அந்த கிளாசிஃபிகேஷனும் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகம், அப்படி அந்த நிர்வாகத்துடைய பேர் தான் இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆன் டாக்ஸானமி ஆஃப் வைரஸ். இந்த பேர் முக்கியமாக ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் மனிதர்களை தாக்குச்சுன்னா அது என்ன விதமான நோய்கள் வருது, அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் கிட், சிகிச்சை முறைகள், தடுப்பு ஊசிகள், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த கிருமிக்கு ஒரு பேர் கொடுத்து அப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம். கொரோனா வைரஸ் வந்து முதலாவது 1937 ஆண்டில் கண்டுபிடிச்சாங்க. மனிதர்களை தாக்கக்கூடிய கொரோனா வைரஸ் வந்து 1960 ஆண்டில் கண்டுபிடிச்சாங்க. பொதுவாகவே இந்த கொரோனா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு அது கொடுக்கறதில்ல. சாதாரண சளி தொந்தரவு தான் வந்து பொதுவாக கொடுக்கும். ஆனால் 2002 ஒரு வியாதி கண்டுபிடிச்சாங்க. அந்த வியாதிக்கு பேர் சார்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இந்த சார்ஸ் வியாதி வந்து உயிரை கொல்லக்கூடிய தன்மை உள்ள ஒரு வியாதி. இந்த சார்ஸ் வியாதி வர்றதுக்கு காரணம் வந்து சார்ஸ் கோவ் அப்படின்னு ஒரு வைரஸ் தான் காரணம். இந்த சார்ஸ்கோவ் வைரஸ் வந்து கொரோனா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது. இந்த சார்ஸ்கோவ் வைரஸ் வந்து உயிரையே எடுக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு வைரஸ். அப்போது ஃபஸ்ட்டு வந்து கொரோனா வைரஸும் மனிதர்களுடைய உயிரை கூட எடுக்கக்கூடிய தன்மை உள்ள வைரஸ் அப்படின்னு இந்த வருஷம்தான் அது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2012 பார்த்திங்கன்னா மர்ஸ் அப்படின்னு ஒரு வியாதி கண்டுபிடிச்சாங்க. அந்த மர்ஸ் வியாதி வர்றதுக்கு காரணமும் கொரோனா வைரஸ் தான். அதுக்கப்புறம் 2019 டிசம்பர் 31 ஊஹான் அப்படின்னு ஒரு இடம் சைனாவில் வந்து இன்னொரு ஒரு மோசமான வியாதி மனிதர்களை தாக்குது. இந்த வியாதி வந்து வர்றதுக்கு காரணம் வந்து கொரோனா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வைரஸ் தான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த வைரஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த வைரஸ்க்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. அந்த பேர் என்னென்னா சார்ஸ்கோவ் 2 அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த வைரஸ்னால் வரக்கூடிய வியாதிக்கு வந்து கோவிட்-19 அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வியாதிக்கு பேர் வந்து கோவிட்-19. இந்த கோவிட்-19 வியாதி வர்றதுக்கு காரணம் வந்து கொரோனா வைரஸ் தான். மனிதர்களை இப்போ தாக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைப் வந்து எஸ் டைப்பு, இன்னொரு வந்து எல் டைப். இந்த எஸ் டைப் உடைய வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த எல் டைப்போட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நபர்களுக்கு வந்து எஸ் டைப்பு இருக்கிறத பார்க்குறோம், எல் டைப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கொரோனா வைரஸ் பொதுவாகவே -80°C வந்து அது எத்தனையோ வருஷமாக வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். 56°C 30 நிமிஷம் இந்த வைரஸை ட்ரீட் பண்ணால் அது வந்து செயல் இழக்க வச்சிடலாம். இதுதான் ஆராய்ச்சி சொல்லுது.